அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளில் சினிமா உலகில் நடந்த பல சுவையான சம்பவங்களை பற்றியும், இன்று திரையுலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுமையான பல மாற்றங்களை பற்றியும் பல தகவல்களை தொகுத்து வீடியோ வடிவில் டூரிங் டாக்கீஸ் யூடியூப் சேனல் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்களைப் போல படித்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டில் தினமும் சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் ஆகிய நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த கட்டுரைகளை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம். டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டுக்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. போய் சொன்னாத்தேன் கதை எப்போவுமே எனக்கு அந்த மூடோடு போய் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். சொல்லுங்க அப்படின்னாரு. சார், ஒரு கிறிஸ்தவ பொண்ணு அதை ஒரு இந்து லவ் பண்ணிட்டான். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணால் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து வாழணும், இல்லையா ரெண்டு பேருமே சேர்த்து போகணும் அப்படிங்கிற லெவலுக்கு. ஆனால் ஆரம்பத்தில் அப்படித்தானே எல்லா காதலும் சொல்லுவாங்க. அப்படி செத்து போகிறவங்களே ஏதோ லட்சத்தில் ஒருத்தர் ரெண்டு பேரும் காதல் நிறைவேறலைன்னா லைலா அமைஞ்சிட்ட மாதிரி ரோமே ஜூலியட் மாதிரி செத்து போவாங்க. எங்கேயோ ஒன்று இருக்கும், அது கவியமாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் உள்ளவங்க ஆரம்ப காலத்தில் வளர்ந்தால் ஒன்றா வாழ்வோம், இல்லை ரெண்டு பேருமே சாவோன்னு தான் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிறவாள் பல பேர் மந்திரிச்சு விட்டாலும் மாறுறவங்க காதலர்கள் தான் நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க. சூழ்நிலை காரணம் அது மாதிரி. என்னுடைய கேரக்டர் ரெண்டும் கிறிஸ்துவ ஹீரோவும் இந்து பொண்ணும் லவ் பண்ணுறாங்க சார். வளர்ந்தால் நம்ம ரெண்டு பேரும் வாழ்வோம், இல்லாட்டி சாபம்ங்கிற மாதிரி காதல் டெவலப் ஆகி பேசு. இப்போ அம்மாட்ட போய் நம்ம கிறிஸ்துவ ஹீரோ சொல்கிறார், ஜேம்ஸுன்னு வச்சுக்கோங்களேன், டேய் நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, நம்ம மதத்தில் சேருமானு கேட்டுவான்ட்டா. யார்? அம்மா அப்பா அந்த ஜேம்ஸுங்கிறவருக்கு. இந்த பொண்ணு போய் இந்து ஃபாதர் மதர்கிட்ட சொல்லு, அப்பா அம்மாட்டேன், யாராக இருந்தாலும் சரி நீ கல்யாணம் பண்ணிக்க, அந்த சுதந்திரம் உனக்கு உண்டு, ஆனால் நம்ம இந்து மதத்தில் அவன் சேருவானா அதை கேட்டுக்க. இன்னும் இருக்காங்க நேயர்களே, இன்னும் அந்த பிடிவாத குணங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது பெரியவங்கக்கிட்ட. மதங்கிறது மனிதன் உருவாக்குனது தான், கடவுள் உருவாக்கவே இல்லை, நாம் தான் உருவாக்கணும். சூழ்நிலை தந்தபடி மாறிக்கிறமில்ல, மாறிக்கிட்டு வர்றாங்க. ஆனால் சிலர் பிடிவாதம் அங்கேயே இருக்காங்க, அதை விட்டு மாறுறதே இல்லை. நம்ம மதம் தான், நம்ம மதம் தானே, அவங்கள என்ன பண்ண முடியும்? அப்படி ரெண்டு பக்கமும் என் மதத்துக்கு வரட்டுங்கிறாங்க, அங்கே என் மதத்துக்கு வரட்டும், அப்படி இல்லைன்னா கல்யாணம் வேணாம். ரெண்டு பக்கமே அரெஸ்ட்டு. மதம் மாறினா இந்து மதத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க, அங்கே கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினா நீ கல்யாணம் பண்ணிட்டான். இது அவன் டென்ஷன் ஆகிட்டான். அதாவது ஜேம்ஸுங்கிறவன் நேராக வீட்டை விட்டு வெளியேறினான், அவன் சொன்னதை செஞ்சான். உன்னைய கல்யாணம் பண்ணினா சாவது நல்லதுன்ட்டான். முடியாதுன்ன உடனே நேராக கண்முக்கு தெரியாமல் ரோட்டில் போய்கிட்டே இருக்கான். பயங்கரமான ஆக்சிடென்ட், எதிர லாரி வருது, வந்தால் வரட்டுமேனு போனால் ஒரே அடி தூக்கி செத்து போயிட்டான். முடிஞ்சு போச்சு அவன் கதை. இவன் இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? இந்த இந்து பொண்ணுக்கு. இப்போ அப்பா அம்மா பார்த்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு சொல்கிறவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுச்சு. யார்? அந்த பொண்ணு. செத்து போயிட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன செய்யுது? தன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, வாரிசு உருவானுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. சரியா, நான் பிள்ளை பற்றி அதுதான் உங்கள் வாரிசா, தொலைஞ்சு போகுது, கல்யாணத்தை பண்ணி வைங்க. யாருக்கு யாருக்கு கழுத்து நெட்டுமே நீட்டுன்ற சேர்ந்த பொண்ணு கழுத்தை நீட்டி வச்சு கல்யாணம் பண்ணியாச்சு. அது இந்துக்குள்ளேயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஊட்டிக்கு இவங்களுக்கு அனுமதி, கொஞ்சம் வசதியான குடும்பம், ஹீரோவோட இந்த இந்து பொண்ணு வீடு கொஞ்சம் வசதியான குடும்பம். ஊட்டிக்கு அனிமூன் அனுப்புகிறாங்க ஜாலியாக. அனிமூன்னா அங்கே தான் போய் அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டே நடத்திட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு தான் சில பேர் அனிமூனுக்கு அங்கே அனுப்பிச்சுருவாங்க. அப்படி போகும்போது இடையிலேயே ஊட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமான மழை இடி காரில் வந்து விழுந்ததுங்க. இவங்க போகிற காரில் பக்கத்தில் ஏதோ விழுந்துட்டது. இவனுக்கு கண் ஒளி போயிடுச்சு. யாருக்கு? கண் ஒளி பாதிச்சிருச்சு. மற்ற இவங்க மேலெல்லாம் விழலை. உடனே ஃபஸ்ட் நைட்டாக தான் அவன், இப்போ செகண்ட் நைட் ஆகுது, நேரம் ரிட்டர்ன் வந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. டாக்டர் கண் டாக்டர்களை வச்சு வசதியாக என்ன குடும்பம் பார்த்தேன். எத்தனை கோடி இருந்தாலும் பரவாயில்ல, என் பையன் நல்லா இருக்கணும், ஏதோ அதாவது இந்த மாப்பிள்ளை நல்லா இருக்கணும்.
அவங்க சொந்தத்தில் தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்ட்டு பரவாயில்ல ஒன்றும் டோன்ட் ஓரி இதை கரெக்ட் பண்ணிடுறேன் பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் வர வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்குள்ளே ஏதோ பில்லு போகிறதெல்லாம் போட்டுட்டு கண்ணு ஒளி வர்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கய்யா. இதை நான் யார்கிட்ட சொல்கிறேன், பாலச்சந்திரிட்ட. இப்போ முத முத நான் கண்ணை திறக்கும்போது ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்கன்னார். யார்? அந்த மாப்பிள்ளை, அவன் சொந்தக்காரன் மாப்பிள்ளை. என்னென்ன என் காதலியை நான் பார்க்கணும், அதான் நான் கல்யாணம் பண்ண பொண்ணை நான் பார்க்கணுங்கிறார். காதலியில் கல்யாணம் பண்ண முடியும், இதுதானே ஒரு பெரிய காரியம். போய் அவளுக்கு போய் சொல்லியாச்சு. யாருக்கு? அவன் முத முத ஒன்றையத்தே அவன் கணவர் பார்க்கணுங்கிறாரு. ஒன்றே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அவளுக்கு அந்த உள்ளூர் அந்த வேதனை இருந்துக்கிட்டே இருக்குது. தன் காதலனை நம்ம அனுபவிக்கும் வாழ அவனோடு வாழ முடியாமல் போச்சு, அவன் தற்கொலையில் பண்ணிக்கிட்டான், அது என்ன இப்படி ஆச்சுன்னு அந்த அந்த குழப்பம் யாருக்குமே இருக்கு, வெளியே சொல்ல மாட்டாங்க. எப்போவுமே எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து கொட்டுறது ஆண்கள் தான். பத்து பேர் மத்தியில் கூட தண்டாரம் அடிச்சிட்டுதான்னு சொல்லுவான், நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, யாரை காதலிச்சேன் தெரியுமா அப்படிங்கிறது ஆண்கள் தான். பெண்கள் அப்படி இல்லை, மனசுக்குள்ளேயே வச்சிருந்து வெந்து வெந்து சாகிறவங்க பெண் வரைக்கும் இன்றைக்கி வச்சா அது இருக்கத்தான் வச்சு அந்த பொண்ணுக்கு. ஆனாலும் இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு, நம்ம கல்யாணம் பண்ணுவனுக்கு இந்த கதி வந்துச்சுக்கும் போது அதை விட அடிஷனல் கவலை வரும்ல. செத்தவே அவன் தான் போயிட்டான், இவனோடையே வாழணும் இவனுக்கு கூட வச்சு. இப்போ கண் தெரியிற லெவலுக்கு வந்துருச்சு, உன்னேத்தையும் பார்க்கணும்னா ஹாப்பி, வெரி ஹாப்பி. உடனே அவன் வர்றான், வந்தால் இவளோட கூட படித்த ஒருத்தர் நர்ஸாக இருக்கான் அந்த ஹாஸ்பிட்டலில். கூட வானுவப்படி வாண்ணா, என்னண்ணா யார்கிட்டையும் சொல்லிடுறாத, சொன்னால் என் வேலை போயிடும். உன்னுடைய சிறைதி, உன்னுடைய வாழ்க்கை வரலாறு, காதலை எல்லாம் தெரிஞ்சு நான் ஒருத்தேன். அப்படித்தான் கதையில் உங்கள்கிட்ட மட்டும் ரகசியமாக சொல்கிறேன், உனக்குள்ள பாக்கியம் வேறு யாருக்கங்கேயும் கிடையாதுனார். யார் சொன்னது? அந்த நர்ஸ். இப்போ முடிச்சா? ஆமாம், உனக்குள்ள பாக்கியம் வேறு யாருக்குமே கிடையாது. என்ன சொல்கிற அப்படின்னு, உன் காதலன் சேர்த்து போயிட்டான்ல தலையாட்டினா, அவனுடைய கண்கள் இங்கே வந்துருச்சு எங்கே ஹாஸ்பிட்டல் டொனேஷனுக்கு. அந்த கணத்தான் உன் கணவருக்கு பொருத்தியிருக்காங்க. ஒரே நேரத்தில் காதலனையும் பார்க்குற, கணவனையும் பார்க்குறையில் உன் காதலன் கண்கள் தான் இப்போ உன்னை பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிப்பட்டாயா? எப்படி இருக்கும், டென்ஷன் ஆகிட்டா. சரின்ட்டு நேரம் வர இவருக்கு முன்னால் கண் கட்ட அவுக்குறாங்க, இப்போ ரெடியாக இருக்கா. இதில் நேயர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய இன்றைக்கி ரொம்ப பொருத்தமானது, அன்னைக்கு கொஞ்சம் பாலசந்திர யோசனை விட்டார். நீங்கள் சரோஜாதேவி கண்ணை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க இருக்க முடியாது. அந்த அம்மாவுக்கு அந்த வெள்ளை விழியில் அதில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கும் பார்த்தீங்களா, சரோஜாதேவிக்கு. பலருக்கு இருக்கும், நம்ம அழகி சரோஜாதேவி சொன்னால் தானே உங்களுக்கும் பிடிக்கும். அந்த அம்மாவுக்கு வெள்ளை விழியில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கும், அழகாக இருக்கும் அது. பலருக்கு இருக்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி கண் உள்ளவன் தான் காதலன். நல்லா கவனிங்க, வெள்ளை வெளியில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கும். இப்போ அந்த கண்கள் தான் இவளுக்கு கொடுத்துருக்கு. இவன் என்ன செய்வான், டியூட் பாடும்போது காதலன் கூட அதுக்கு அப்படி அந்த கண்ணை பற்றியே வர்ணித்து பாடுவான் ஒரு பாட்டு. அப்படி ஒரு கண்ணு, இப்படி ஒரு கண்ணு, உன் கண்ணு காக்கா கண்ணுங்கிறது மாதிரி அந்த கண்ணில் கரு வெளியில் ஒட்டி இருக்கல கரு புள்ளி வெள்ளை வெளியே, அதை போய் வர்ணிச்செல்லாம் பாடுவான். உனக்கு இப்படி ஒரு கண்ணு அப்படின்லாம் பாடுவான். இப்போ அந்த கண்ணை ஓப்பன் பண்ண போன அந்த சாங்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த சாங்கில் அந்த கருவெளி பட்ட 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 படம் அடிக்குது. பார்த்தாவாரு அவன் தான் தெரியுது, மீன் கத்தி ஆஸ்பத்திரிக்குள்ளே விழுந்துருவான். அவ்வளோதான். அடுத்தவளை தூக்கிட்டு போய் ஏம்மா ஏன்மா என்னம்மா என்னம்மா என்னம்மானா சொல்ல முடியல. என் கணவருக்கு கண்ணா பிரதம் பண்ணி கண் தெரியுதுன்னு பார்க்க போனால் அங்கே அவருடைய காதலனுடைய கண், அந்த கரும் புள்ளி வச்சு அந்த வெள்ளை வெளியே தான் இவளை பார்க்கும் போது எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். அலறு அலறிடுறா. அப்போ அவங்க வீட்டில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அன்னைக்கே சொன்னேன், எதை எடுத்தாலும் இந்த பெரியவங்க அதோட சொல்லிடுவாங்களே, நல்லா நடந்தால் விட்டுருவாங்க. அதெல்லாம் பகவான் கருபையினால எல்லாம் நல்லா நடந்துச்சுன்னு பகவான் மேலே போட்டுருவாங்க. நல்லா வரலைன்னா நான் அன்னைக்கே சொன்னேன்னு ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பெரியவங்களுடைய ஹாபிட்டு அது. இந்த செத்து போனவன் கண்ணெல்லாம் வச்சா அது குடும்பத்துக்கு சரியாக வருமானு ஒரு ஆய ஆரம்பிச்சிருச்சு அந்த குடும்பத்தில். அது வேற ஒன்றும் இல்லைங்க, பேயுதேன்றிச்சு. என்னத்த சொல்கிறது, பேயுதே பேய் உள்ளே வந்துக்கிட்டு இருந்து வாழ விடுமா? யார் யார் எதுவுமே கண்டோம், யார் கண்டோம்,
அந்த பேயாக இருந்து பிள்ளை வளவடாமல் செஞ்சுன்னு அண்டாயா தலையில் அடிச்சிட்டுது. அவளை வச்சு எப்படி வாழ்வாள்? இந்த பேய் கண்ணு பார்த்தோன்னு தான் வரண்டா அப்படி போயிடுச்சு கதை. இப்போ சினேதிக்கு இந்த விஷயம் நர்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ, நம்ம சொன்னது தான் தப்பாக போச்சோ, ரொம்ப தவறு பண்ணிட்டோமே அவள் ஃபீல் பண்ணி வீட்டுக்கு வர்றான். யாருக்கு? அவள் வீட்டுக்கு. என்னடி என்ன சம்பந்தம்னு, அவள் தான் ஆத்மார்த்தமாக பழகிறவ, அவகிட்ட தான் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டவோ ஒரு காலத்தில். அதனால தானே அவள் இந்த ரகசியத்தை சொன்னால், சொல்ல மாட்டாள். அவள் ஓடி வந்தாள். வந்து பார்த்து, பானு என்ன எது எது இப்படி மயங்கி விழுந்துச்சான், கண்ணை பார்த்தோன்னே நான் தப்பு பண்ணிட்டேம்மா, இது தெரிஞ்சால் எனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, தவறுக்கு நான் காரணமாயிட்டேனேன்னு ஃபீல் பண்ணி, என்னம்மா ஏது சொல்லு சொல்லுங்கிற சினேகிட்ட. நீயே சொல்லு, நான் அவரை மறந்துட்டு என் கணவரை பார்க்க போனால் அங்கே கணவர் தெரியலடி, காதலன் கண்ணு தான் அவன் தெரியுமில்ல, அதுதான் என்னை பார்த்துச்சுன்னு ஓடும் அழுகிறான். நான் எப்படி என்ன செய்தியே, அதெல்லாம் உன் மனசை மாற்றிக்க, நான் நாளைக்கு வரேன், மாற்றிக்க, இன்னும் அதே நினச்சிக்கிட்டு இருக்காத அப்படின்னு அவனுக்கு ஒரு தைரியம் சொல்லிட்டு போயிட்டான். இந்த மேட்டர்ட்டு நெக்ஸ்ட்டு நார்மலுக்கு வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு, அவருக்கும் நல்லா நான் மாப்பிள்ளைக்கும் வந்துருச்சு. இப்போ வீட்லேயே ஃபஸ்ட் நைட் ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட் நைட்டு அம்மா, இப்போ உனக்கு ஒன்றும் இல்லையே, பேய் பரம்பு இருந்ததுமில்லாம் அந்த கிளவி வேறு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கா, பேயாதுக்கு அது போமான அந்த ஆயவை துணியை தனியாக ஒதுக்கிட்டா, இல்லை அந்தம்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட் நைட்டு பொண்ணை கொண்டு போய் ரூமுக்குள்ளே தள்ளி விடுறாங்க. யார? கதாநாயகன். இப்போ ஒரு சொந்தக்காரர் அந்த கணவன் அங்கே ரெடியாக இருக்கார், நல்லா ஜம்முன்னு இருக்கார், சென்டெல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே போய் பக்கத்தில் உட்காந்தா, கண்ணை அவன் தலையை கீழே போட்டுக்கிட்டே இருந்தான். ஏன்னா அந்த கண்ணு தானே பார்க்க போகுது, கலையை தீர. என்ன நீ உன் தலையை கீழே போட்டுகிட்டே இருக்க, என்ன உனக்கு பிடிக்கலையான்னு இப்படி நிமித்து நான் பாருங்க, அந்த கண்ணு ஜூம் சை 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 சைனு அந்த பாட்டு அப்படியே மயங்கி விழுந்துடும். கண்ணை பற்றி விட அந்த கண்ணு தானே பார்க்குது. செகண்ட் டைம் இப்படி ஆகிப்போச்சு, மயங்கி விழுந்துட்டான். அப்போ இப்போ அந்த தோழிக்கு தெரிஞ்சு வச்சு, வீட்டிலலாம் ரொம்ப பரவாயில்ல, இப்போ என்ன இருந்தாலும் அதை மாற்ற முடியாது, மாப்பிள்ளையை மாற்றுங்க, அந்த சைடு பொண்ணை மாற்றுங்க, இப்படி போயிடுச்சு. அங்கே தான் என்ன, ஃபஸ்ட் நைட்லேயும் இப்படி விழுகிறான், ஆஸ்பத்திரியில் விழுந்தான்னா சம்திங், இது வாழ்நாள் பூரா இருக்கும், ரெண்டு ஒரு வாழ்க்கையும் போயிட்டு ரெண்டு குடும்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்குது குடும்பியே. இப்போ அந்த நர்ஸ் இது மேலே தானே அது இருக்கும், இவ்வளோ தானே இது நடந்து சொல்லாமல் இருந்தால் பேசாமல் போயிருக்கும்ல. அவன் ஓடிவார், என்னாடி இப்படி பண்ணுற, நான் அவ்வளோ சொல்லி கூட, ஏ நீயே சொல்லு. யார் சொல்கிறா? கதாநாயகி நர்ஸு தோழிக்கிட்ட. கணவன் படுக்கறையில் கால் எடுத்து வைக்கிறேன், அப்படி எடுத்து வைக்கும்போது கணவன் அங்கே கணவன் தெரியல, காதலன் தான் தெரியுறான் என்னை பார்க்கும்போது. நல்லா கவனி, அவர் என்னை பார்க்கும்போது கணவன் தெரியல, காதலன் தான் தெரியுது. மனதுக்குள்ளே காதலனை வச்சுக்கிட்டு கணவனோடி நான் வாழாமல் இருந்தால் இது என் கணவனுக்கு நான் செய்கிற துரோகமும் இல்லையான்னா. நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறா? துரோகங்கிறா. அவன் கண்ணு என்னை பார்க்குது, மனசில் அவனை வச்சுக்கிட்டு வாழ்க்கையே இவருக்கு நான் துரோகம் பண்ண அவனே நினச்சிக்கிட்டு இருக்குது என் மனசு, இது என் கணவனுக்கு நான் செய்கிற துரோகம் இல்லையா, இப்படி கொண்டு வந்து விட்டானே கடவுளுங்கிறத அவன் கேட்டுட்டான். யார்? வந்தவன் கேட்டுட்டான். ஆஹா, இவன் வாழ்க்கையில் இப்படி ஒன்று இருக்கா, நமக்கு துரோகம் பண்ணுறதாக தானே ஃபீல் பண்ணுறான், இது எப்படியாவது அவருக்கு வாழ்க்கை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றான். அடுத்து கிளைமேக்ஸ் என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன் சார், உங்களுக்கு முடிச்சமான்னு பாலச்சந்திரன்ட்ட சொல்லி முடித்தேன். நேர்களே, கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உடனே உட்காந்துருந்தவர் எழுந்திரிச்சுன்னா பெரிய டேபிள் போட்டிருந்தோம், எழுந்திரிச்சின்னு கை கூட கலைஞரம் கொடுத்தேன். அருமையான கதை. ஆனால் நான் ஏற்கனவே நொந்து போய் கிடக்கிறேன். அப்போல்லாம் இந்த விழி மாத்திரதெல்லாம் நான் சொல்கிறது ரொம்ப காலம் ஆகிப்போச்சு, 74-75 அந்த காலம். அந்த காலகட்டத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தேவர் சில பெர்மனெண்ட்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்க காலத்தில் சொல்கிறேன். நல்ல கதை கலைஞானம் பிரமாதமாக இருக்குது. இதே ஒரு 5-6 வருது கொண்டு சொன்னால் தான் இதைத்தே இருப்பேன். இப்போ இந்த மாதிரி கிளாஸ் ஆட்டம், இப்போ நான் எங்கே போகிறது? வெள்ளை வெளியில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கிற இதை கண்ணை நான் தேடி பிடிக்கிறேன். அப்புறம் இப்போ இல்லை சார், இப்போ எல்லாம் டெக்னிக்கலாக எல்லாம் வளர்ந்துச்சு, எல்லாம் வளர்ந்து போச்சு, ஜனங்கள் வளரணும்ல கலைஞானம். நல்ல தாட்டு தான், நான் நினைக்கிற கதை இந்த மாதிரி தான். இப்படி கதை தான் 4-5 எடுத்து சரியாக வரல கலைஞானம். உங்கள்கிட்ட நான் எதிர்பார்த்தது இதையும் எடுக்கிறேன் பின்னாடியே, உங்கள்கிட்ட எதிர்பார்த்தது கிராமத்து கதைன்னார் பார்த்தீங்களா. அவர் மூடு புற என்னுடைய தாய் வீட்டு சிதனும் வாயாடி கதைகளை அவர் ஒரு கதை தான் பார்த்தாரா, மற்ற தாய் வீட்டு சிதனும் அப்புறத்துக்கு வாயாடி பார்க்கலையா, அது அவங்க சொல்ல அவர் கேட்டிருக்காரு. அப்படி கதை தான் நான் எதிர்பார்த்தேன், கிராமத்து கதை அப்படின்றாரு. இப்போ என்ன பண்ணுறது, அது மாதிரி ஒன்று எழுதேன் அப்படின்ட்டார்.
கலைஞானம் எழுதி விட்டு வர்றது வரை நீ இங்கே வெயிட் பண்ணுறதை விட அந்த நாடகத்தை நீங்கள் பாருங்க, நீங்கள் உடனே ஓகே பண்ணிடுங்க. அவன் போய் அந்த மலையடி பார்த்து எங்கேயோ போய் தண்ணி கொண்டு வந்து ஊருக்கே கொடுப்பாயா, ஊரே கடவுள் மாதிரி அவனை கொண்டாடுது. அதனால ஒன்றை விட கை நான் பயந்தேன், ஹீரோ கூட நீ துணிந்து போட்ட, ஒன்றை விட கைராஜுக்காக வேறு யார் இருக்கா, சுவிட்ச் ஆன் பண்ணியான். அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளில் சினிமா உலகில் நடந்த பல சுவையான சம்பவங்களை பற்றியும், இன்று திரையுலகில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புதுமையான பல மாற்றங்களை பற்றியும் பல தகவல்களை தொகுத்து வீடியோ வடிவில் டூரிங் டாக்கீஸ் யூடியூப் சேனல் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்களைப் போல படித்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டில் தினமும் சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் ஆகிய நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த கட்டுரைகளை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம். டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டுக்கான இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.